எஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுவையான சிக்கன் சில்லி, வாங்க போய் பார்க்கலாம். உங்கள் தானாக்கா பேசுகிறேயா? இன்றைக்கி வந்து அக்கா வந்து சிக்கன் 65 சொல்லுவாங்கள்ல, அது அது செய்ய போகிறேயா? அதுக்கு தேவையான பொருட்கள் அக்கா சொல்லிடுறேன். இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து அக்கா கழுவி எடுத்து வச்சுருக்கேயா, 1/2 கிலோயா. இது வந்து அரிசி மாவு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேயா, கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேயா, கார்ன்ஃப்ளோர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, தயிர் 1 ஸ்பூனு, 1/2 எலுமிச்சம்பழம் வந்து எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேயா, 1/2 பழம், தேவையான அளவு சிக்கலை ஆட்டணும் சுத்தமான நல்லெண்ணெய், சால்ட்டு தேவையான அளவு, இது வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், இத்தனை சும்மா 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், சீரகத்தூள் மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசால் வந்து 1 ஸ்பூனையா, இதுதான் தேவையான அளவு. இது எல்லாமே இப்போ எப்படி நம்ம செய்யலாங்கிறத பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கனுக்கு அக்கா தேவையான அளவு இப்போ என்னென்ன போடுறத பார்த்துக்குங்க ஐயா. இப்போ அக்கா மசால் சம்மந்தப்பட்ட சொன்னீங்களா, அதை போட்டுடுறேன். ஃபுல்லாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, எலுமிச்சம்பழ சாறு, இதை நம்ம தண்ணி ஊற்ற வேணாயா? தண்ணி ஊற்றாமல் இதே வந்து நம்ம ஏற்கனவே சிக்கனை கழுவி வச்சுருக்கோம்ல, சிக்கனை கழுவி வச்சதுலேயே தண்ணி இருக்கத்தையும் செய்யும். நம்ம என்னதே நல்லா சுத்தமாக வடிகட்டி செஞ்சாலும் தண்ணி இருக்கத்தையும் செய்யும். அதே போதும், புரட்டிக்கலாம் ஐயா. இது கூட வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐயா. எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து எதுக்கு அப்படின்னா, மசால் வந்து எண்ணெயில் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும்போது பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதே இது எண்ணெயை ஊற்றிட்டோம் அப்படின்னா பிரியாது, அது கூட பிடிச்சிக்கிறோம், எண்ணெய் வர அவ்வளோக்கா குடிக்கவும் செய்யாது. அதனாலயா ஊற்றி பிணைஞ்சிட்டேயா. இது கூட வந்து தேவையான அளவு சால்ட், உப்பு. இந்த நேரம் பார்த்துக்கோங்கய்யா. இப்போ இதையும் போட்டு பரட்டிக்கிட்டு போய் ஒட்டு பிணைஞ்சி வச்சுட்டேயா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்னாலும் ஊறணுமையா, ஊறினத்தையா நல்லாயிருக்கும். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரங்கிறது ஊறுறது வந்து அவ்வளோக்கா மசால் உள்ளே பிடிக்காது, டேஸ்ட்டும் இருக்காதுயா. 1 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பொரிக்கலாம். 1 மணி நேரம் ஊறிடுச்சியா, இப்போ அக்கா எண்ணெயில் போட்டு எடுப்போம். காஞ்சிருச்சியா, அக்கா வந்து ஒரு வடைச்சட்டியில் அக்கா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேயா. இது காஞ்சிருச்சு, இது கூட நம்ம கறியை போட்டுக்கலாம் ஐயா. நிறையா போடாதீங்கய்யா, சும்மா ஒரு 4-5 பீஸ் போடுற மாதிரி. அக்கா ஏற்கனவே நான் பெரிய பீஸ் தான் போட்டிருக்கேன், கடையில் பெரிய பீஸ் தான் வெட்டி கொடுத்தாங்க, அதை அப்படியே அக்கா போட்டேன். வெட்டலை, சின்ன சின்ன பீஸாக வெட்டலை. இதே உங்களுக்கு நல்லா தருக்கும், போன்லெஸ் மாதிரி இருக்கும். இதேமாதிரி 4-5 பீஸாக போடுங்க ஐயா, போதும். கறி வேகட்டும். இந்த பக்குவத்தில் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க ஐயா, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அக்கா போடுறேன் ஐயா. சிம்மில் வச்சு கருவேப்பிலையை போடுங்கய்யா, இல்லைன்னா மூஞ்சிலெலாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கும், எடுத்துடலாம். இந்த பக்குவத்தில் அக்கா எடுத்துட்டேயா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கய்யா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஐயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிங்கய்யா. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னாத்தான் அக்காவோட வீடியோ, ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஐயா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதையா அக்கா வீடியோ, அக்காவோட வீடியோ உங்களுக்கு வரும். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கய்யா. அடுத்த வீடியோவில் அக்கா உங்களை சந்திக்கிறேன், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.